ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமா சமையல் இன்றைக்கி நம்ம கும சமையலில் உருளைக்கிழங்கு அவியல் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு அவியல் செய்ய தேவையான பொருட்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு அரை கிலோ ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை துருவிய தேங்காய் அரை மூடி முழு பூண்டு ஒன்று கசகசா கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பிரிஞ்சி இலை ரெண்டு ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பச்சை மிளகாய் கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா காயட்டும் காஞ்சதான் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் சேர்த்து வதக்கிற பொருள் எல்லாமே மிக்சியில் அரைக்க தான் இஞ்சி துண்டாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பூண்டையும் சேர்த்துடலாம் பூண்டாக நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ கூட குறையோ சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க கசகசா சோம்பு இலை எல்லாமே இதுலேயும் சேர்த்துடலாம் இதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடையே தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூடைய பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா சுருளை சுருள வதங்கணும் வதக்கின பொருள் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆரட்டும் ஆறுனதும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் அரைக்கணும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க குறை குறைப்பாக தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் அடிக்கணும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரித்து நாளாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் அடித்து வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாம் அரைச்ச மசாலாலாம் ஜாரில் ஒட்டியிருக்கோம் அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் மசாலாவையும் உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை தாளித்து விட்டுறலாம் கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா காயட்டும் காஞ்சி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் சின்ன வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் சோம்பு பூண்டு பட்டை கசகசா இது எல்லாமே மிக்ஸியில் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கருவேப்பில்லை அதையும் சேர்த்துடலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா நல்லா கிளறி விட்டுறலாம் தாளிச்சி விட்ட பொருள் எல்லாமே வதங்கி நல்லா இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அடி பிடிக்காத அளவுக்கு எல்லாம் நல்லா கலறி விட்டுறலாம் மசாலா உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு அவியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கோமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்